Hey! Yes! Wow, super! இந்த வார நிகழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் பேசினாலும் உங்க ஹீரோ ஆகலாம். இந்த ப்ரோக்ராம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டா கண்டிப்பா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடலாம். இந்த கேம் பாக்குற நேரம் என்ன பண்றது? முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. நான் டைம் டேபிள் பார்த்து சொல்றேன். 1 தேதி, 2 தேதி, 3 தேதி, 4 தேதி. ஜீட் நேத்து நைட் தான் டிவி பார்த்திருக்க. சோனோட டைம் முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு நைட் வரைக்கும் ஹைக் தான் டிவி பார்க்கணும். Video by Vishwa situblogspot.com. நேத்து நைட் உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப டிவி பார்க்க வேண்டியது ஹைக் தான். மாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த புரோகிராமோட டைமிங்கும் என்னோட டைமிங்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. அப்புறம் எப்படி முடியும்? ரிமோட்ட ஹைக் கிட்ட கொடு. அது மாம், நான் சீரியஸா பேசுறேன், விளையாட்டு இல்ல. இனிமே பேசினா உலகத்துல இருக்க எல்லா கலர் கார்டும் உனக்கு தான் வரும். சரி சரி, நான் ஷாப்பிங் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. சோ எல்லாரும் அமைதியா இருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ஜே, சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. அது எனக்கு இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரீடமே இல்லாம போயிடுச்சு. ரோட்டுக்கே வந்துட்டேன் பாரு. ஹேய், இப்ப என்ன யோசிச்சிட்டு இருக்க ஜீக்? இல்ல இல்ல, இந்த வாட்டி கண்டிப்பா தப்பே நடக்காது. இப்ப வந்து பாரு, வா. இனிமே நடக்கறதெல்லாம் நன்மைதான். அவசரப்பட்டு தப்பா எதுவும் பண்ணிடாத. வேலை முடிஞ்சது, ஆனா இன்னும் எதையும் காணுமே. இதுக்கு மேல பெரிய ஸ்கிரீன் டிவியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல. இதான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். நீ சாதிச்சிட்ட. இதுல ஒரு மியூசிக் சேனல் பார்க்கலாமா? ஓ, ஆனா இதுக்கும் கண்டிப்பா ரிமோட் இருக்கணுமே. தேவையே இல்ல, உன் பேனை என்கிட்ட கொடு. இல்ல, டிவிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரிமோட்டை ரெடி பண்ணிட்டேனா, இதுவே நம்ம ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது வேலை செய்யணும் நினைக்கிறேன். எப்படி ஐடியா? நல்ல நேரத்துல இதை ஞாபகப்படுத்தின. இது இருக்கு வரைக்கும் கவலையே கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்க டிவில சத்தம் வச்சா பாட்டு தான் வருது. இவ்வளவு பெரிய டிவில கேம் பார்த்தா சூப்பரா இருக்கும். சாரி ஹைக், இந்த டிவி எனக்காக தான். இது யாருக்கும் கிடையாது. இதுல நான் மட்டும்தான் ப்ரோக்ராம் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன். மீண்டும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு ஹீரோவாக வேண்டும். ஸ்டே டியூன்ட். ஜீக், இது வாட்ச் பண்ணியா? நம்ம ரெண்டு பேர் பின்னாடி எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாரு. வாவ், இனிமே நம்ம பக்கம் தான் எல்லா ஆடியன்ஸும் இருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப பாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி பாத்துக்கிட்டே இருங்க. பாருங்க பாருங்க, டிவிய பாருங்க, கேளுங்க கேளுங்க, இந்த பாட்டா கேளுங்க. என்ன, நமக்கு பிடிச்ச சேனல மாத்து. இவங்கதான் இப்போ சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்காங்களே.
ஒரு வழியா கேமரால செட் பண்ணியாச்சு. ஓகே, இது கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் ரிச்சால். ஓகே, நான் ரிச்சால். கியூஎன்ஏக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ரிச்சால் கிட்ட உலகத்துல இருக்கிற எந்த கேள்வி வேணா கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். கேளுங்க. வெக்கப்படாதீங்க, எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். என்ன பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். உங்கள யாருக்காவது ஸ்டார் ஆகணும்னு ஆசை இருந்தா நீங்க பண்ண வேண்டியது இதுதான். பாருங்க, இருக்கிறதுலே இதான் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். ஹாய், நீ என்ன மறைச்சு நின்னுட்டு இருக்க? புரியுது இல்ல? அப்ப நான் ஒழுங்கா கேம போடு. என்ன இது, ஏன் வால் வால்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நீ எனக்கு ஒண்ணு பானி புரிய வைக்க வேண்டாம், மசாலா புரிய வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா ஓரமா நில்லு. முதல்ல கவனிக்க வேண்டியது என்னோட கிராஸ். யாரும் இது மேல ஷூஸ் போட்டு நிக்க கூடாது. முதல்ல இங்க இருந்து ஓடுங்க. உனக்கு என்ன முதுகுல அருவமனையா வச்சிருக்காங்க, ஏன் இப்படி நிக்கிற? ரைட் நில்லு. மாம், இப்ப எந்த பிரச்சனைக்கு இல்ல, இவ கிட்ட இருந்து ரிமோட்ட வாங்கினாலே போதும். ஹாய்க், இது நம்ம குடும்பத்தோட வியாதி. எல்லாருக்கும் எப்பவும் ஹீரோ ஆகணும்ன்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும். சரியா சேக்? உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். டாக்டர், என்ன இருந்தாலும் எனக்கு ஞாபக மருதி அதிகமாகிட்டே போகுது டாக்டர். Video by Vishwa Situ Blogspot.com. தொலைஞ்சா. நான் ஒரு காம்படிஷனுக்காக தயாராகிட்டு இருக்கேன், எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி நான் இங்க நிறைய விஷயத்தை தீர்க்க வேண்டியது இருக்கு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது சரி, இப்ப நான் உங்களை கேள்வி கேட்டா அது எப்படி இருக்கும்? என் தலைக்கு ஹேர் பேண்ட் போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நிஜமாவா? அது நல்லா இருக்கும் நான் சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கு பிடிக்கும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு லைவ் ஆடியன்ஸ். ஓகே கைஸ், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஓட்டுக்கு. ஹாய் எவ்ரிவன். சொன்ன கேளு, நில்லு. இப்படிப்பட்டிய நீங்களும் இந்த தொலைக்காட்சியில ஒரு ஹீரோ ஆகணுமா? அதுக்கு இப்பவே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வேற யாருக்கும் இல்ல, அது எனக்கு தான். கண்டிப்பா நான் அந்த ப்ரோகிராம்ல கலந்துக்க போறேன். எஸ், ரொம்ப நன்றி. என்னோட கிட்டாரை கேளு பாத்தியா நீ?
இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதால ஹீரோ ஆயிட்டீங்க. நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க தான் இப்போதே ஹீரோ. ஒரு வழியா அந்த டிவி சேனல்ல ஹீரோ ஆயிட்டேன். இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. ஹீரோ எதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது. எனக்கு புரிஞ்சதா? உனக்கு அது பிடிச்சிருக்கா? கேட்சப். சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும். இப்ப என்ன பண்றது? என்ன கேன்சல் பண்ண போறீங்களா? நில்லுங்க நில்லுங்க. நான் என்ன வேற ஏதாவது முயற்சி பண்ணி பண்றேனே, எப்படி இருக்கும்? அது எப்படி? ஆமா, நான் என்ன பண்றேனா என்னோட ஃபேமிலிய என் வழிக்கு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹாய்டா, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் டிராயர்ல தான் இருக்குது. நீங்க நம்பலாம், கண்டிப்பா நான் ஏதாவது பண்றேன். Video by Vishwa Situ Blogs Pot.com. Cut! இதெல்லாம் என் ஸ்கிரிப்ட்லயே இல்லையே. ஓ, ஸ்கிரிப்ட்ல இல்லனா என்ன? பஞ்ச் நல்லா இருக்குல்ல? ஆனா இது என்னோட ஷோ, நான் தான் இதுக்கு இன்சார்ஜ். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். நீ சொல்ற மாதிரி உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் நடிக்க முடியாது. சரி, அப்ப நீ தேவையில்ல. தேவையில்லையா? அவசியம் இல்ல. பிடிக்காது. புதுசா பண்ணணும். நான் சொல்ற மாதிரி செய், ஏதாவது வித்தியாசமா பண்ணு. பேசலாமா? இந்த
ஓ, என் டேபிள் இங்கதான் இருக்க. நான் இததான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை. மாம், டாட், நில்லுங்க, திரும்ப வாங்க. கவலைப்படாதீங்க, வேற ஏதாவது பண்ணலாம். ஜிக்குக்கு குடுக்கிற மாதிரி எனக்கு நல்ல பொருளை கொடுங்க, அப்பதான் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஜிக் சாப்பிடுறது நல்ல பொருள் தான், ஆனா இத சாப்பிட்டா இன்னும் நல்லா இருப்ப நீ. ஐயோ, இந்த பையனுக்கு டேபிள் மேனர்ஸே தெரியலையே, யாராவது அவனுக்கு சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். காத்து அதிகமா இருக்கு, திடீர்னு மிருகம் வந்தா உங்களை எப்படி காப்பாத்தணும்னு நான் செஞ்சு காட்டுறேன். இருங்க இருங்க, சொன்ன கேளுங்க. வீடியோ பை விஷ்வ சிட்டி பிளாக் பாட் டாட் காம். கவலைப்படாதீங்க, நான் வேற ஏதாவது பண்றேன். ஏய் ஜெய், நீ வந்துட்டியா? என்னோட மெசேஜ் பாத்தியா? ஜெய், நீ என்னோட ஷோல கண்டிப்பா நடிச்சே ஆகணும். ஓ, அப்படியா? ஆமா, நீதான் இந்த கரெக்டருக்கு கரெக்டா இருப்ப, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட். அந்த கரெக்டர் நீதான் பண்ணி ஆகணும், வேற யாராலையும் முடியாது. என்னால இத நம்ப முடியல. என்னாலயும் தான் முடியல, ஆனா இந்த காம்படிஷன்ல நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. நீயும் இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஒண்ணு வேண்டாம், நீயே பண்ணு. இன்னும் நீ மூணு ஹோம்வொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஓ, கம் ஆன் ஜே, நான் சொல்றதை கேளு. எனக்கு நீ தான் உதவி பண்ணி ஆகணும், வேற யாருமே எனக்கு உதவி செய்ய இல்ல. தயவு செஞ்சு ஓ போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இத நானே இனிமே செய்ய போறேன். இத தான் நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீயே ஏதாவது தனியா செஞ்சிருக்கலாம்ல? யா, கண்டிப்பா செய்றேன். ஆனா நான் என்ன மாதிரி வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணனும். இது எனக்கு கை வந்த கலை. ஹலோ, உங்களை ஜீக் ஃபார்மர் ஷோவுக்கு வரவேற்கிறேன். இதோ உங்களுக்காக. என்னோட ஃபேமிலி எங்க? எனக்கு என்ன தெரியும், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, ஷோ ஆரம்பிக்க போது. காய்ஸ், நீங்க மறந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு நைட் என்னோட ஷோ இருக்கு. நாங்க முக்கியமான ப்ரோக்ராம் பாக்குறோம். அமீபா பத்தின ப்ரோக்ராமா உங்களுக்கு முக்கியம்? எதிர்பார்த்தனா கண்டிப்பா உன்னோட ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிடுவ. ஆமா, இருந்தாலும் என் ஃபேமிலியை மிஸ் பண்ண முடியாது. நான் எப்படி திரும்பவும் என் ஃபேமிலியை ஒண்ணு சேர்க்க முடியும்? எனக்கு தெரியும், நீ கடைசியில் இப்படிதான் சொல்லுவன்னு. ஷோ முக்கியம்னு போனா என் ஃபேமிலி எனக்கு கிடைக்க மாட்டாங்க. ரீச்சல், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? ப்ளீஸ், வியூவர்ஸ் எல்லாம் என்னோட ஃபேமிலி பிக்சர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பழைய போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்து கொடு ப்ளீஸ். ஓகே. Video by Vishwa City Blogs Pot.com. நீங்களும் கண்டிப்பா ஹீரோவாக முடியும். ஜெய், எனக்கு உன்னோட உதவி தேவை. வெளிய ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஜெய், உன்னோட குழந்தை போட்டோ வந்துருச்சா? அத இப்ப நீங்களே பாப்பீங்க என்ன நடக்க போதோ. இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? இத எப்படியாவது சேட்டலைட்ல கனெக்ட் பண்ணிடு, அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன இன்னும்
என் வீட்டு சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸும் உங்களுக்கு காட்ட போறேன். ஃபேமிலி போட்டோவா? இதெல்லாம் காமிச்சா வேலைக்கு ஆகாது. பொறுமையா பாருங்க. இதெல்லாம் சுத்த போர். என்னப்பா டிவி ஆஃப் பண்ணிட்டீங்களா? என்ன தயவு செஞ்சு நீங்க தான் மன்னிக்கணும். எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம். என்ன மன்னிச்சிடுங்க. நீ இப்படி பண்ணுவ நினைச்சு கூட பாக்கல ஜேக். ரொம்ப ஏமாத்திட்ட. ஆமா எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். வீட்டுல இருந்து ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். யா நீங்க சொல்றதும் சரிதான் மாம். ஓகே எவ்ரிபடி, இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். யாரும் கிராஸ் சம்மதிக்காம வீட்டுக்குள்ள போங்க போங்க. அவ்வளவு பெரிய டிவி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஜீக் நிஜமாவே ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்கான். இது ஜீக் ஐடியாவா? என்னோட ஐடியா? இல்ல இல்ல ஹைக் போய் சொல்றான். இது என்னோட ஐடியா தான். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ பயப்பட வேண்டாம். இருந்தாலும் என்னோட ஐடியா. என்னோடது 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 என்னோட ஐடியா என்னோடது. Video by Vishwa, Situ Blogspot.com. என்னோட ஐடியா.